நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம், இந்த ஹோம் டேப்ல இருக்கிற கிளிப்போர்டுன்ற ஆப்ஷனை பற்றி எல்லாமே பார்த்தோம் டீட்டெயில்டாக. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது இதே ஹோம் டேப்ல ஃபாண்ட்ன்ற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபாண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பேஜில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டீஃபால்ட்டாக இருக்க பேராகிராஃப் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் த ப்ராக்கெட் ஏதாவது நம்பர்ஸ் லைக் 10 அந்த மாதிரி ஏதாவது நம்பர் கொடுத்துட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக அந்த பேஜ் ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டது ஏதாவது டைப் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் எப்படி டைப் பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் பற்றின ஒரு சின்ன டீஃபால்ட்டாக ஒரு டெஃபினேஷன் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் டைப் பண்ணியாச்சு, இந்த பேராகிராஃபில் வந்து ஏதாவது நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைலு, போல்ட் ஆக்குறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டர் ஸ்டைல், அதாவது ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்டர் ஸ்டைல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எம்எஸ் வேர்டில் எந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டெக்ஸ்டை ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டெக்ஸ்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, எந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி செலக்ட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்டோட கார்னரோ இல்லை ஸ்டார்டிங்கோ ரெண்டுத்தில் ஏதாவது இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த வேர்டை தான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து கார்னரில் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இழுத்து அந்த வேர்டை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே மேலே ஹோம் டேப்பில் ஃபாண்ட்டுன்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை இங்கே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சிம்பிள், டவுன் லிஸ்ட் சிம்பிள் இருக்கும், அதை ஜஸ்ட் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும், சரிங்களா. சில உங்களுக்கு என்ன ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஸ்டைல்லையும் நீங்கள் டவுனில் வரணும்னா இந்த ஸ்க்ரால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே டவுன் வரும். அப்படி இல்லை இந்த அத்தை வச்சுட்டு மவுஸில் ஸ்க்ரால் பால் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. இல்லை போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாதிரி இந்த வேர்டுன்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா, ஃபஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு வேர்டோட ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும், அது பேராகிராஃபாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது வேர்டாக இருக்கட்டும் ஏதாவது லைனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்குங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போயிட்டு ஃபாண்ட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு அந்த டவுன் ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் மாடல் இருக்கும், இல்லை உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண பேராகிராஃபில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம், அதுதான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு. அதேமாதிரி சேம் உங்களுக்கு எந்த வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வேர்டை போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த டவுன் ஆரோ சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய சைசஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன சைசஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸை ஜஸ்ட்டு மேலே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த சைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நார்மலாக நம்மளுக்கு ஒரு வேர்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் இது. ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுப்படி சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ஒரு 16 சைஸ் வைக்கணும், 18 சைஸ் வைக்கணும்னா நீங்கள் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இங்கே உங்களுக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து க்ரோ ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே நம்பர் வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்னதாக ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷ்ரிங்க் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது வேர்டு வந்து சைஸ் வந்து சின்னது பண்ணுறது. ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அளவுப்படி பண்ணுறதா இருந்தாலும் இங்கே வச்சு பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த ஏ சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு வேர்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போல்டுன்னு சொல்லுவோம், ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
same and the word or first drag panni select pannikenga select pannite ungalku enna font style venum size venum alla enna venuma alla kuduthukenga kuduthittu idu neenga bold aakkano na the b symbol mala vandu click panninga ungalku andha select panna word vandu ungalku bold ah theriyum seringla illa vendana na adhe me selection pannite marubi b symbol click panninga ungalku bold vandu poidum neenga bold la vechite pakkathula just click panni neenga type pannumbodhu type pandrathu ellame ungalku enna aagum solla paathinga ungalku bold la dhaan varum ungalku appo neenga enna pannano neenga select panni bold ஆக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட் டைப் பண்ற வேர்ட்ல உங்களுக்கு போல்டுல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சுனா நீங்க அந்த பி என்ற சிம்பிள போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க டைப் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல வரும் அதனால எப்பவுமே நீங்க டைப் பண்ணும் போது ஏதாவது ஆப்ஷன் ஆன்ல இருக்கா இல்ல ஆஃப்ல இருக்கான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கோங்க எது ஆன்ல இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க டைப் பண்றதுன்றது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போல்டு பண்ணியாச்சு இப்போ இதே நான் வந்து கொஞ்சம் இட்டாலிக்காக கொஞ்சம் க்ராசிங்காக ஒரு ஸ்டைலாக காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐ சிம்பிள் மாதிரி பார்த்தீங்களா இதான் இட்டாலிக்னு சொல்லுவோம் அது மேலே போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் பார்த்துங்க ஸோ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஸ்டைலாக இருக்குது இல்லையா ஸோ இதுதான் உங்களுக்கு இட்டாலிக் சிம்பிள்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதேமாதிரி வேண்டான்னு நீங்கள் நார்மலாக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இட்டாலிக்ன்றது போயிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேர்டு இதை வந்து நான் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே யூ சிம்பிள் இருக்கு இல்லையா அதை அண்டர்லைன் சொல்லுவோம் அந்த யூ சிம்பிள் மேலே போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வேர்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கும் அதேமாரி வேண்டாம்னா அதேமாரி சேம் செலக்ட் பண்ணிவிட்டு யூன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா போயிடும் இதில் அது பக்கத்துலேயே ஒரு சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் லிஸ்ட் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும் டபுள் அண்டர்லைனு சரிங்களா சிங்கிள் அண்டர்லைனு திக் அண்டர்லைனு ஸோ உங்களுக்கு அண்டர்லைன்லேயும் என்ன வெரைட்டி வேணுமோ அந்த அண்டர்லைன் வந்து கொடுத்துக்கலாம் அதேமாதிரி அண்டர்லைன் கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே கீழே டவுனில் வந்தீங்கன்னா அண்டர்லைன் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அண்டர்லைனுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் உங்களுக்கு அண்டர்லைன் பற்றின ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் த்ரூன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரைக் த்ரூன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு பேராகிராஃப் வேர்டு எதுவாக இருந்தாலும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரைக் த்ரூன்ற ஆப்ஷன் மேலே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுக்கு மேலே சென்ட்ராக உங்களுக்கு அடித்த மாதிரி ஒரு லைன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் த்ரூ மாடல்னு சொல்லுவாங்க ஸோ அது வேண்டாம்னா சேம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும் இது எதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிலலாம் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதை குவாலிட்டி செக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது அந்த பேராகிராஃபில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குது இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் அனுப்புவாங்க ஸோ அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லிடுவாங்க ஸோ அந்த பேராகிராஃபில் என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி கரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃபில் தப்பாக இருக்குது இந்த பேராகிராஃபில் கொஞ்சம் கரெக்ஷன் பாருங்கன்றதுக்காக அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி அனுப்புவாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் த்ரூ மாடல் வேண்டானா நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த சப்ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சப்ஸ்கிரிப்ட்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை மட்டும் உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு மேலே கீழே கொண்டு வர்றது தான் இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷனு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் ஒரு ஃபார்மில் ஒன்று டைப் பண்ணுறேன் H2O ஒரு ஃபார்மில் டைப் பண்ணுறேன் இந்த H2O ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா டூன்றது வந்து H-க்கும் O-க்கும் நடுவில் உங்களுக்கு டவுனில் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டூன்ற லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த டூன்ற லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒன்றில் நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படி ட்ராக் பண்ணி டூன்ற லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டூ மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க இப்போது ஜஸ்ட்டு அந்த டூன்ற ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு கீழே போயிடும் நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணும்போது நீ இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே கீழே வரும் அதனால் இது ஆஃபில் இருக்கா டைப் பண்ணும்போது ஆனில் இருக்கான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்குங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அட்ரஸ் ஒன்று டைப் பண்ணுறீங்க அட்ரஸ் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க 15th கிராஸ் ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 15 போட்டுட்டு TH-ன்றது என்ன பண்ணுவோம் நம்ம மேலே போடுவோம் இல்லையா ஸோ அந்தமாதிரி நார்மலாக நீங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் வரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட லெட்டரை மட்டும் மேலே கீழே ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி கீழே இறக்கணும்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது அதே மேலே தூக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த TH-ன்ற ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த TH-ன்றதை மட்டும் 15
15th மேலே போய்டும் சரிங்களா சோ 5th बर्थडे 15th கிராஸ் சீன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட லெட்டர் மட்டும் பி ஸ்கொயர் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன பண்ணுவோம் அந்த லெட்டருக்கு மேலே நம்ம சின்னதா டைப் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெட்டரை மட்டும் மேலே கீழே ஏத்துணும் இறக்கணும்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த டிஹெச்ஐ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலேயே தான் வந்துருக்கும் என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் ஆன்லேயே இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை ஆஃப் பண்ணிட்டு தான் அகைன் கிளிக் பண்ண ஆஃப் ஆகிடும் இல்லையா நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு தான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மலாக வரும் ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஃபாண்ட்டில் இருக்க ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்தராக நியூவாக டைப் பண்ணும்போது ஏதாவது ஆப்ஷன் ஆன்ல இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு டைப் பண்ணுறதும் உங்களுக்கு வரும் அப்போ வேண்டான்றப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆப்ஷன் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சேஞ்ச் கேஸ்ன்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிடுறோம் நம்ம டைப் பண்ணும்போது நிறைய பேர் மோஸ்ட்லி டைப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்க இந்த கேப்ஸ்லாக் ஆனில் இருக்கா கேப்ஸ்லாக் ஆஃபில் இருக்கா அதெல்லாம் பார்த்து டைப் பண்ண மாட்டாங்க நார்மலாக டைப் பண்ணும்போது ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்காக கேப்ஸ்லாக் ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் என்ன உங்களுக்கு டைப் பண்ணணுமோ அதை அவங்க பேஜ் வைஸ் அப்படியே டைப் பண்ணிடுவாங்க டைப் பண்ணிவிட்டு எது எதுலாம் கேப்ஸ் வேணும் எதுலாம் ஸ்மால் லெட்டர் வேணும் எதுலலாம் உங்களுக்கு ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வேணும் அது வந்து அதுக்கப்புறம் நம்ம கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் தான் இந்த சேஞ்ச் கேஸ்ன்றது இப்போ பாருங்கள் இந்த பேஜில் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்குது ஆக்சுவலாக இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஸில் டைப் பண்ணியிருக்கணும் ஸோ இது எல்லாமே கேப்ஸில் வேணும் கேப்ஸில் டைப் பண்ணியிருக்கணும் நான் என்ன பண்ணுறேன் கேப்ஸில் காஃப் பண்ணிட்டு நார்மலாகவே டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணி முடித்த பிறகு இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற வேர்டெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சேஞ்ச் கேஸ் போகிறேன் சேஞ்ச் கேஸில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும் அதில் அப்பர் கேஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்திங்களா அந்த அப்பர் கேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேர்டுன்றது உங்களுக்கு எல்லாமே கேப்ஸில் சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா ஸோ இதுதான் அப்பர் கேஸ் இல்லை இதே நீங்கள் போயிட்டு லோயர் கேஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் தெரியாமல் கேப்ஸில் கான் பண்ணி டைப் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்னா அதேமாதிரி சேம் செலக்ட் பண்ணிவிட்டு லோயர் கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னாகும் ஸ்மால் லெட்டரில் சேஞ்ச் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சென்டென்ஸ் கேஸ் சென்டென்ஸ் கேஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸில் இருக்கும் ஸோ இதுதான் சென்டென்ஸ் கேஸ்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃபில் பாருங்கள் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எங்கே ஃபுல் ஸ்டாப் வருதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம்ன்ற இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வருது நெக்ஸ்ட்டு வர வேர்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வர வேர்டில் வந்து இந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு என்ன இருக்குது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது இல்லையா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பேராகிராஃப் அப்படியே செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் இந்த சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் கேஸ் கொடுக்குறேன் இப்போ சென்டென்ஸ் கேஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் வருதோ அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வர வேர்டோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸில் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம வந்து சென்டென்ஸ் கேஸுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் கேஸில் கேபிடலைஸ் ஈச் வேர்டுனா ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸில் இருக்கும் இருக்குங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு கேபிடலைஸ் ஈச் வேர்டு ஓகேவா ஸோ டாகல் கேஸ்ன்றது அப்படியே உங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட் ஒவ்வொரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கும் மிச்ச எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கேப்ஸில் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் டைப் பண்ணி முடித்த பிறகு கூட ஏதாவது ஒரு வேர்டு வந்து கேப்ஸில் மாற்றணும் ஸ்மால் லெட்டரில் மாற்றணும் ஒரு வேர்டோட ஷார்ட்டிங் லெட்டர் மட்டும் கேப்ஸில் மாற்றணும் ஒரு பேராகிராஃபில் வந்து ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வர வேர்டு மட்டும் கேப்ஸில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் பண்ணுறாங்கனாலும் இந்த சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் சேஞ்ச் கேஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஹைலைட்டர் கலர் டெக்ஸ்ட் ஹைலைட்டர் கலர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன்னா அந்த பேராகிராஃப் அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹைலைட் கலர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஜஸ்ட் அந்த கலரில் போயிட்டு கிளிக் பண்ணாலும் ஓகே இல்லை இந்த ஆரோமார்க் சிம்பிளில் போயிட்டு கிளிக் பண்ணாலும் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்லாம் வரும் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ ஜஸ்ட் அந்த கலர்ஸ் மேலே போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் எந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணிங்களோ அந்த பேராகிராஃப் மட்டும் நீங்கள் கொடுத்த கலரில் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு ஹைலைட் கலர்ன்ற ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வேண்டாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சேம் அந்த பேராகிராஃப் அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அந்த கலர் ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க நோ கலர்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ன்றது போயிடும் வேண்டாம்னா நீங்கள் கலர் எடுத்து விட்டுக்கலாம் ஸோ அதுமாதிரி எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது
நார்மலாக ஃபாண்ட்டுக்கு கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நார்மலாக இப்போ உங்களுக்கு வந்து இந்த வேர்டுக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம் வச்சிங்களேன். ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இந்த கலர் சிம்பிளில் போயிட்டு ஃபாண்ட் கலர் சிம்பிளில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ ஜஸ்ட் அந்த கலர் மேலே போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த லைன் வந்து உங்களுக்கு கலராக மாறிடுச்சிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைனோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களுக்கு இது வந்து அந்த ஒவ்வொரு லெட்டரோட கலர் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஹைலைட் கலர்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது அந்த கலரை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ பாருங்கள், இந்த எல்லோன்றது உங்களுக்கு ஹைலைட் கலரு, அதுக்கு மேலே இருக்கிற ரெட் கலர்ன்றது உங்களுக்கு டெக்ஸ்டோட கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் கொடுக்கத்தான் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வேர்டு லைன் பேராகிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்டோட கலர் கொடுத்துக்கலாம், ஹைலைட் கலர் கொடுத்துக்கலாம், இதை நீங்கள் கொஞ்சம் போல்டாக மாற்றணும் போல்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபான் ஸ்டைல்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எது வேண்டானாலும் மறுபடியும் அதே உங்களுக்கு லெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் வேண்டாமோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்கனாலே காமிச்சிடுவீங்க. எது இதெல்லாம் ஆன்ல இருக்கு, எந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேர்டை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். எது வேண்டாமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இந்த ஃபாண்ட்ன்ற ஆப்ஷனில் கிளியர் ஃபார்மட்டிங். கிளியர் ஃபார்மட்டிங், கிளியர் ஃபார்மட்டிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஒரு பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறேன். இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃபில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், போயிட்டு நான் வந்து எனக்கு தேவையான ஃபான்ட் ஸ்டைல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 சைஸ் வைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போல்ட் ஆக்குறேன். நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எனக்கு வேண்டிய கலர்ஸ் என்ன கலர்ஸோ அந்த கலர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணி எனக்கு வேண்டிய ஆப்ஷன் இந்த ஃபாண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்குறேன். கொடுத்து முடித்த பிறகு இதில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தெரியாமல் போல்டு பண்ணிட்டேன், இது எதுவுமே போல்டாக தான் இருக்குது, எனக்கு போல்டு எடுத்து விட்டோம்னா கிளிக் பண்ணி போல்டு ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், ரிமூவ் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த பேராகிராஃப் நான் டைப் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நான் இல்லை என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தனோ அதில் இருக்க எந்த ஆப்ஷனும் வேண்டாம், நான் எப்படி நார்மலாக டைப் பண்ணும் போது இருந்ததோ அதே மாதிரி எனக்கு பேராகிராஃப் சேஞ்ச் ஆகிடணும், நான் வந்து எந்த ஆப்ஷனும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேம் அந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த ஃபார்மட் கிளியர் ஃபார்மட்டிங்கிற ஆப்ஷன் மேலே போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி டைப் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்கள் பேராகிராஃப் வந்துடும். அதுக்கப்புறம் பண்ண எந்த ஒரு ஆப்ஷனும் ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ டோட்டலாக எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறது இந்த ஃபாண்ட்டில் இருக்கிறது மட்டும், இந்த ஃபாண்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் டோட்டலாக ரிமூவ் பண்ணுறது தான் கிளியர் ஃபார்மட்டிங்.